டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 12th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் பயோ சுவாலஜி, யூனிட் 3, சாப்டர் 8, டாபிக் இன்டர்ஃபெரான் அண்ட் வேக்சின்ஸ். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயோடெக்னாலஜியில் இன்டர்ஃபெரான்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்டர்ஃபெரான் அப்படின்றது ஒரு ஆன்டி வைரல் ப்ரோட்டீன், இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த இன்டர்ஃபெரான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், மெமாலியன் செல்ஸை வந்து எப்போ வந்து வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணுதோ அப்போ உருவாகக்கூடிய ஒரு ஆன்டி வைரல் ப்ரோட்டீனை தான் இன்டர்ஃபெரான் அப்படின்போம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபைப்ரோபிளாஸ்ட் லியூகோசைட்ஸ்லேருந்து உருவாகக்கூடிய ஒரு ப்ரோட்டீனை தான் நம்ம இன்டர்ஃபெரான் அப்படின்போம். இந்த இன்டர்ஃபெரானை யார் கண்டுபிடிச்சது, டிஸ்கவர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலிக் ஐசக் அண்ட் ஜீன் லின்மேன் எந்த வருஷம் அப்படின்னா 1957 கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இன்டர்ஃபெரானை வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஆல்ஃபா இன்டர்ஃபெரான், பீட்டா இன்டர்ஃபெரான் அண்ட் காமா இன்டர்ஃபெரான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்டர்ஃபெரான் எப்படி நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனை தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்டிமுலேட் அதாவது எப்போ வந்து இன்டர்ஃபெரான் உற்பத்தி ஆனாங்களோ அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, செல்லுலார் டிஎன்ஏவை ஸ்டிமுலேட் பண்ண வச்சு அந்த டிஎன்ஏ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆன்டி வைரல் என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. வைரஸுக்கு எகென்ஸ்டான தானே ஆன்டி வைரல். ஸோ ஆன்டி வைரல் என்சைம் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால வைரல் ரெப்ளிகேஷன்ஸ், வைரஸ் நிறைய மல்டிப்ளை ஆகாமல், காப்பி ஆகாமல், நிறைய உற்பத்தி ஆகாமல் இன்ஹிபிட் பண்ணிடுவாங்க இந்த ஆன்டி வைரல் என்சைம்ஸ். இப்படி தான் வந்து இன்டர்ஃபெரான் இந்த செல்லுலார் டிஎன்ஏ வந்து ஆன்டி வைரல் என்சைமை உற்பத்தி பண்ண வச்சு அந்த ஆன்டி வைரல் என்சைம் மூலமாக வைரஸுக்கிட்டேருந்து நமக்கு ப்ரொடெக்ஷனை தர்றாங்க. வைரஸை உற்பத்தி பண்ண விடாமல் அந்த ஆன்டி வைரல் என்சைம் தடுக்கிறாங்க. இப்படி தான் இன்டர்ஃபெரான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, வைரஸுக்கிட்டேருந்து பாதுகாப்பாக கொடுக்குறாங்க. இன்டர்ஃபெரான்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பிளட்லேருந்தே ஐசோலேட் பண்ணி இன்டர்ஃபெரானை வந்து லார்ஜ் ஸ்கேலில் நம்ம பயன்படுத்தலாம். நிறைய வைரல் டிசீஸ்க்கு இன்டர்ஃபெரானை வந்து நம்ம வேக்சின்ஸை மருந்து பொருளாக நம்ம கொடுக்கலாம், ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். பட் பிளட்லேருந்து வந்து நம்ம லார்ஜ் ஸ்கேலில் எடுக்க முடியுமா அப்படின்றது வந்து சாத்தியம் இல்லை, இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கலாக வந்து எனார்மஸ் அமௌண்ட் வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியை தான் நாடி ஆகணும். ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக இன்றைக்கி இன்டர்ஃபெரான் தயாரிச்சிட்ருக்காங்க. நம்ம எந்த ஒரு ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தாலும் நம்ம என்ன தான் எடுப்போம் அப்படின்னா, எசர்ஷியா கொலையை தான் நம்ம வந்து எடுத்துப்போம். ஆனால் இங்கே வந்து நம்ம எசர்ஷியா கொலையை எடுத்துக்க போகிறதில்ல. எதுக்காக டீச்சர் எசர்ஷியா கொலையை எடுத்துக்காமல் வேறு ஒரு வெக்டாரை வந்து சூட்டபிள் இதை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைகோசைலேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்க தேவையான மிஷினரி எதுவுமே எசர்ஷியா கொலையில் இல்லை, சர்க்கரை ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளைகோலைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கிறதுக்கு தேவையான மிஷினரி இல்லாதனால எசர்ஷியா கொலையை தவிர்த்துட்டு நம்ம ரீகாம்பினன்ட் டெக்னாலஜிக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், சாக்ரோமைசிஸ் செர்விசியே அப்படின்ற ஈஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஈஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிளைகோசைலேஷன், சர்க்கரை ஏற்றம்லாம் நல்லா நடக்கும்ன்றது தெரியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், சாக்ரோமைசிஸ் செர்விசியவை செலக்ட் பண்ணி இன்டர்ஃபெரானை அதிகப்படியாக உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ இன்டர்ஃபெரான் உற்பத்தியான இன்டர்ஃபெரானை வந்து நம்ம எந்தெந்த டிசீஸ்க்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சருக்கு பயன்படுத்தலாம், எய்ட்ஸுக்கு பயன்படுத்தலாம், மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல் கூட்டு செதில் நோய், அதாவது மயலின் ஷீத் இருக்கு இல்லையா, நரம்புகள் மேலே உள்ள மயலின் ஷீத்தில் ஆன்டிபாடிகள் படிவதனால உண்டாகக்கூடிய ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸை தான் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், அந்த நோய்க்கு பயன்படுத்தலாம். ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கல்லீரல் அலர்ஜிக்கு பயன்படுத்தலாம். ஹெர்பிசோஸ்டர்னு சொல்லக்கூடிய அக்கி நோய், அக்கி படையெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லா நோய்களுக்கும், வைரஸ் டிசீஸ் எதோ அத்தனைக்கும் நம்ம இன்டர்ஃபெரானை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோதான் நமக்கு வந்து தெரப்பட்டிக் அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்டர்ஃபெரானுக்கு அதிகமாக இருந்தாலும், சாதாரண மனுஷனுக்கு வந்து இன்னும் எட்டாக்கணியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரொடக்ஷனுக்கு அதிகப்படியாக பணம் தேவைப்படுறதுனால சாதாரண மனுஷனுக்கும் இது இன்றைக்கி எட்டாக்கணியாக தான் இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வேக்சின்ஸ், ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ், மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தின் மூலமாக வேக்சின் தடுப்பூசிகள் தயாரிக்கிறத பற்றி தான் அடுத்து பார்க்க போகிறோம். நான் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா, வேக்சின்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலமாக நியூ ஜெனரேஷன்ஸ் வேக்சின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது, இப்போ ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக உருவாக்கக்கூடிய வேக்சின்ஸுக்கு சைடு எஃபெக்ட் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் நிறைய வேக்சின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ், அட்டனுவேட்டட் அண்ட் டிஎன்ஏ வேக்சின்ஸ் அப்படின்னு 3 டைப்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ்.
துணை அழகு தடுப்பூசிகள். இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நோய் உண்டாக்கக்கூடிய பேத்தோஜன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஏதோ ஒரு பகுதியை எடுத்துக்கிறாங்க. ஹோல் ஆர்கானிசத்தையும் யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அந்த பார்ட் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, அந்த பேத்தோஜினிக் ஆர்கானிசம் வைரஸோ பாக்டீரியாவோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபங்கஸ் ஏதோ ஒன்று, அதோட ப்ரோட்டீன்லேயோ அல்லது பெப்டைட்ஸ்லேருந்தோ அல்லது அல்லது டிஎன்ஏலேருந்தோ நம்ம என்ன தயாரிக்கிறோம் அப்படின்னா, வேக்சின்ஸை தயார் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தயார் பண்ணுறதுக்கு பேர் தான் சப் யூனிட் வேக்சின்ஸ். அதோட ஏதோ ஒரு பொருள்லேருந்து தயார் பண்ணியாச்சு, அதை நம்ம வந்து டிசீஸ்க்கு, வைரல் டிசீஸ்க்கு எகேன்ஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பாக்டீரியல் டிசீஸ்க்கு எகேன்ஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூரிட்டி இன் ப்ரிப்பரேஷன், ப்ரிப்பரேஷனில் பியூரிட்டி இருக்கும், சுத்தமாக இருக்கும். அண்ட் ஸ்டெபிலிட்டி, நிலைத்த தன்மை இருக்கும். அண்ட் சேஃப் டு யூஸ், யூஸ் பண்ணுறதுக்கு பாதுகாப்பானது. இது எல்லாமே சப் யூனிட் ரிகாம்பினன்ட் வேக்சின்ஸோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது அட்டனிவேட்டர். அட்டனிவேட்டர் தான் என்ன டீச்சர் அப்படின்னா, ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ இருக்குது அப்படின்னு சொன்னால், அதோட பேத்தோஜெனிக் நேச்சர்ஸை மட்டும் எராடிகேட் பண்ணிவிட்டு, கில் பண்ணிவிட்டு, அதை வந்து அப்படியே வச்சுக்கிறது, அப்படி இல்லைன்னா அதோட நேச்சரை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு மாற்றிக்கிறது. ஸோ லைவ் வேக்சின்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அட்டனிவேட்டட் வேக்சின்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதையும் வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக உருவாக்கிக்கலாம். இது நீங்கள் பாக்டீரியாவும் யூஸ் பண்ணி செய்யலாம், வைரஸும் யூஸ் பண்ணி செய்யலாம், ஃபங்கஸும் யூஸ் பண்ணி செய்யலாம். பேத்தோஜெனிக் நேச்சரை மட்டும் எராடிகேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத அப்படியே நம்ம வேக்சின்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் அட்டனிவேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ் அப்படின்றது. இங்கே டூயூ நோவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எடபிள் வேக்சின்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு பை மாலிகுலர் ஃபார்மிங் யூசிங் த சயின்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை பயன்படுத்தி எடபிள் வேக்சின் உண்ண தகுந்த தடுப்பூசிகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. செலக்டட் ஜீன்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு இன் டு த பிளான்ட் அண்ட் ட்ரான்ஜெனிக் பிளான்ஸ் ஆர் இன்ட்யூஸ்ட் த மேனுஃபேக்சர் த என்கோடட் ப்ரோட்டீன். எடபிள் வேக்சின்ஸ் ஆர் மியூகோசல் டார்கெட்டட் வேக்சின்ஸ் விச் காஸ் ஸ்டிமுலேஷன் ஆஃப் போத் சிஸ்டமிக் அண்ட் மியூகோசல் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ப்ரெசண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எடபிள் வேக்சின்ஸ் நிறைய ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் அண்ட் அனிமலில் வரக்கூடிய மணல்வாரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மீசல்ஸ், அடுத்து காலரா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், அடுத்து ஹெப்படைட்டிஸ், இந்த மாதிரியான நோய்களுக்கு எகேன்ஸ்டாக எடபிள் டிசீஸ் சாரி எடபிள் வேக்சின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வேக்சின்ஸை வந்து நம்ம சாப்பிட்றதன் மூலமாக இந்த டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணி, இந்த எடபிள் வேக்சின்ஸை பொறுத்தவரையில் நம்மளோட மியூக்கஸ் இருக்கு இல்லையா, கோழை படலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டிமுலேஷனை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், போத் சிஸ்டமிக் அண்ட் மியூகோசல் இம்யூன் ரெஸ்பான்ஸ், நோய் தடைக்காப்பே கொடுக்கக்கூடியது. சிஸ்டமிக் அப்படின்னா பாடியிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இம்யூன் ரெஸ்பான்ஸை கொடுக்கும். அடுத்து மியூக்கோசல் அப்படின்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் கோழை பொருள் இருக்கோ, இப்போ நோஸ், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய மியூகோசல் ஏரியாலையும் நமக்கு இம்யூன் ரெஸ்பான்ஸை தரக்கூடியது இந்த எடபிள் வேக்சின்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது டிஎன்ஏ வேக்சின். இந்த டிஎன்ஏ வேக்சின் வந்து எப்போ தயார் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு கொண்டு வந்தாங்க, இந்த அப்ரோச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, 1990s வந்து டிஎன்ஏ வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணுறதை வந்து கொண்டு வந்தாங்க. டிஎன்ஏ வந்து பாடிக்குள்ளே போனோடனே என்ன செய்யும், டிஎன்ஏ வேக்சின்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு வந்தால், டிஎன்ஏ மூலக்கூறுகள் நம்ம பாடிக்குள்ளே போனோடனே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், தடைக்காப்பு வினைகளை தூண்டும், அதாவது இம்யூன் ரெஸ்பான்ஸை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் டிஎன்ஏ மாலிக்குள். இப்போ இந்த டிஎன்ஏ வேக்சினில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீன் கோடிங் அண்ட் ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன் இன்சர்ட்டட். ஒவ்வொரு டிஎன்ஏ வேக்சின்ஸில் இருந்தும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீனுக்கான கோடு வந்து இருக்கும். ஸோ டிஎன்ஏ வேக்சினில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீனுக்கான கோடு இருக்கும். ஸோ அந்த ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீனுக்கான ஜீனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிளாஸ்மீடுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். பிளாஸ்மீடுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டார்கெட் அனிமலுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பிளாஸ்மீடு வித் ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீனோட அந்த செட்டப்பை எதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், ஒரு டார்கெட் அனிமலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுறோம். விட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த டிஎன்ஏ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, செல் டு மேக் ஆன்டிஜெனிக் மாலிக்குள் விச் ஆர் டிஸ்பிளேட் ஆன் இட் சர்ஃபேஸ். அங்கே உள்ள சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆன்டிஜெனிக் மாலிக்குள்ளாக இருக்கு இல்லையா. இப்போ ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீனையும் பிளாஸ்மீடையும் கம்பைன் பண்ணோம், கம்பைன் பண்ண பிளாஸ்மீடை ஒரு டார்கெட் அனிமலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போனால் டிஎன்ஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணு அப்படின்னு சொல்லி செல்லுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அங்கே உள்ள செல்களுக்கு, பாடி செல்ஸுக்கு டிஎன்ஏ என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீனை
உற்பத்தி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ உடனே ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் உருவாயிடும். அது எங்கே வந்து காணப்படும் அப்படின்னு சொன்னால் அந்த சர்ஃபேஸில், வெளியில் அழகாக காணப்படும். ஸோ அந்த ஆன்டிஜெனிக் மாலிகுல்ஸ் எல்லாமே சர்ஃபேஸில் இருக்கிறத பார்த்த உடனே நம்மளோட பாடி, ஹியூமன் பாடிக்குன்னு என்னென்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும் இல்லையா, ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் வரணும். ஆன்டிஜெனிக் மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆனால் என்ன உருவாகணும், ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடியிலேருந்து என்ன உருவாகும் அப்படின்னு சொன்னால், அந்த எந்த அனிமலுக்குள்ளே நீங்கள் செலுத்துனீங்களோ அந்த அனிமலுக்குள்ளே இப்போ என்ன உருவாயிருக்கு, ஆன்டிஜெனிக் மாலிகுல் உருவாயிருக்கு. ஆன்டிஜெனிக் மாலிகுலுக்கு எகென்ஸ்டாக என்ன ஃபார்ம் ஆகணும், ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் உருவாகணும். ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் டு த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆன்டிஜென்ஸ், ஆன்டிஜென் செக்ரேட்டிங் செல்ஸ், செல்ஸ் வந்து ஆன்டிஜெனை செக்ரேட் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த ஆன்டிஜென்க்கு எகென்ஸ்டாக ஆன்டிபாடி வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட், டிஎன்ஏ வேக்சின் கெனாட் காஸ் த டிசீஸ் அஸ் இட் கண்டெயின்ஸ் ஒன்லி காப்பீஸ் ஆஃப் ஃபியூ ஆஃப் இட் ஜீன்ஸ். எந்த ஒரு டிஎன்ஏ வேக்சின்ஸ்னாலையும் நோயை வந்து உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சில ஜீன்கள் மட்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால வேக்சின்ஸ் அப்படிங்கிற போதே டிசீஸை உருவாக்காது. அது மட்டும் இல்லாமல் சில ஜீன்கள், ஃபியூ ஜீன்ஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால இதை டிசீஸை உருவாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏ வேக்சின்ஸுங்கிறது ரிலேட்டிவ்லி ஈஸி அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ் டு டிசைன் அண்ட் ப்ரொடியூஸ். அதாவது வந்து ரொம்ப விலை குறைவானது, இன்எக்ஸ்பென்சிவ், மலிவானதுன்னு கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வேக்சின் ப்ரொடியூஸ்ட் பை திஸ் நியூ டெக்னிக் ஹாவ் டெஃபினட் அட்வான்டேஜஸ் லைக் ப்ரொடியூசிங் டார்கெட் ப்ரோட்டீன்ஸ், லாங் லாஸ்டிங் இம்யூனிட்டி அண்ட் ட்ரிகர் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஒன்லி எகெயின்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன்ஸ் வித் லெஸ் டாக்ஸிக். புதிய தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்பட்ட தடுப்பூசிகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூசஸை நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொன்னால், ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்குது, ஒவ்வொரு டிசீஸ்க்கு எகென்ஸ்டாக ஸ்பெசிஃபிக்காக நமக்கு நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேக்சின்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரீகாம்பினன்ட் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்ஸ், இந்த ரீகாம்பினன்ட் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் அஸ் எ சப் யூனிட் வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ்டு பை க்ளோனிங் ஹெப்படைட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜென் HBSAG gene இன் ஈஸ்ட் சாக்ரோமைசிஸ் செர்விசியே. ஒன் மார்க்கில் கேட்பாங்கம்மா. சாக்ரோமைசிஸ் செர்விசியே அப்படின்றது வந்து ஈஸ்ட், உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்கிற எதிர்பொருள் தூண்டி, ஆன்டிஜெனிக் தூண்டி தான் HBSAG. அதை வந்து நிறைய க்ளோன் பண்ணி அதுலேருந்து என்ன தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், சப்யூனிட் வேக்சின்ஸான ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்ற சப்யூனிட் வேக்சின்ஸ் தயார் பண்ணியிருக்காங்க. ஒன் மார்க்கில் கேட்பாங்கம்மா, HBV வேக்சின்ஸ் சப்யூனிட் வேக்சின்ஸ் எதில் தயார் பண்ணாங்க அப்படின்னா, சாக்ரோமைசிஸ் செர்விசியே அப்படின்ற ஈஸ்டில். இங்கே கொடுத்துருக்கது பார்த்திங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் HBV வேக்சின்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், டிஎன்ஏவை பிரித்து எடுத்திருக்காங்க. அதுலேருந்து டிஎன்ஏலேருந்து என்ன எடுத்துருக்க பாருங்கள், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், அதுலேருந்து டிஎன்ஏ எடுத்துட்டாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், பாக்டீரியா, பாக்டீரியாவில் எசர்ஷியா கொலை பாக்டீரியா அல்லது ஏதோ ஒரு பாக்டீரியா எடுத்திருக்காங்க, அதோட பிளாஸ்மிட்ஸ் எடுத்திருக்காங்க. ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோனியூக்ளியஸுங்கிற மாலிகுலர் சிசர் மூலமாக கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணதை டிஎன்ஏ லிகேஸுங்கிற பேஸ்ட் என்சை மூலமாக பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, பிளாஸ்மிடையும் டிஎன்ஏவையும். இதுக்கு பேர் ஆர்டிஎன்ஏ, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. அதை போயிட்டு அடுத்த இன்னொரு பாக்டீரியாக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் க்ளோனிங் மூலமாக நிறைய ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ உள்ளுக்குள்ளே உருவாகுது. ஆஃப்டர் தட் அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஹெச்பி ஆன்டிஜென் ரெடி ஆயிடுச்சா, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்யூரிஃபை பண்ணி ஹெச்பி வேக்சின்ஸை மார்க்கெட் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் ஹெச்பி தடுப்பூசி தயாரிக்கிறது, வேக்சின்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்றது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய கிளாஸில் இன்டர்ஃபெரான் அண்ட் வேக்சின்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜீன் தெரபி பற்றி பார்க்கலாம்.